நீங்கள் இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்க்க போகிற இடம் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்குது, பயங்கரமான ஒரு இடங்க. நான் வந்துட்டு நினச்சி அதை வரதுக்கு முன்னாடி நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. ஸோ லொக்கேஷன் வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு இடங்க இது. அதுவும் வந்து நம்ம ப்ளூ ஹில்ஸ், நம்ம நீல்கிரிஸ் பக்கத்துலேயே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். நீங்கள் வீடியோவில் பார்க்க பார்க்கவே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் வந்துட்டு நான் அதிகமாக பேச விரும்பல, வீடியோ ஃபுல்லாக போகிறேங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் ப்ரைசிங் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் கிளியராக நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போகிறேங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தம்பி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் ஆனந்தகுமார். ஆனந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நாங்களும் எல்லாருமே செம்மையாக இருக்கும். ஓகே சார், நம்ம கோயம்புத்தூர் டவுன்லயே வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசப்படுறது இப்போ டெம்பிள் டவுன். ஆமாம் சார், டெஃபினட்டாக. ஆ, கரெக்டு தானே? ஸோ நானும் அதை தான் வந்துட்டு அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ லொக்கேஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வியூவர்ஸ்க்கு. ஸோ அதிகபட்சம் நம்ம வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்தளவுக்கு லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக சார். இருந்தாலும் நம்ம டெம்பிள் டவுன் பற்றி ஒரு சில விஷயம், லொக்கேஷன், ப்ரைஸ் ரேஞ்ச் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெம்பிள் டவுனோட லொக்கேஷன் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிடலாமா சார்? நம்ம டெம்பிள் டவுன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரமடை சார், மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை சிட்டி இருக்குது சார். காரமடை டீச்சர்ஸ் காலனிமாங்க, டீச்சர்ஸ் காலனி கிட்டாம்பாளையம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்க. சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க, நேர்லேயும் போய் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்த விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோலேயே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த இடம். கிட்டத்தட்ட டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குங்க சார்? டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஏக்கர்ஸ் சார். 75 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 மட்டும் 75 ஏக்கர்ஸ். 75 ஏக்கர்ஸ் ஏக்கர்ஸ் அப்படியே அப்பா. ஓகே, ஸோ நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கேனா வந்துட்டு ஃபேஸ் 2 ஆ இது? இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 அர்ஜென்ட் ஃபேஸ் 2 அர்ஜென்ட் ஃபேஸ் 3. ஓகே, அதே மாதிரி இந்த ரோடு பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த ரோடோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 60 அடி, கரெக்டுங்களா? 60 ஃபீட் ரோடு சார். எந்த ப்ராஜெக்ட்ல யூஸ்வலா எந்த ப்ராஜெக்ட்லயும் பார்த்துருக்க முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணியிருக்கோம். ஒரு எர்டிகாவோட சைஸே பாருங்க, எவ்வளவு சின்னதா தெரியுது, அந்த அளவுக்கு ரோடு அவ்வளவு பெருசா இருக்கு. சூப்பருங்க. ஓகே, அம்யூனிட்டிஸ் என்னந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுறோம் நமக்கு வந்துட்டு இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து நமக்கு இந்த லொக்கேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஓகே, இதெல்லாம் சொல்லுங்கள் சார். நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் சார், 2.8 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஒரு 75 ஏக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பார்க் கொடுக்குறோம். பார்க்ஸ் மட்டுமே ஒரு 10 பார்க் கொடுக்குறோம். பார்க்கே 10 பார்க்கா? 10 பார்க் சார். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக கொடுக்குறோம். நீங்கள் சைட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்க் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். நம்ம பார்க்னா சும்மா பேருக்கு பண்ணாமல் எல்லா எக்யூப்மெண்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பார்த்துருப்பீங்க, ஸ்கேட்டிங் கிரவுண்டு பண்ணிட்டு இருக்கோம், பேஸ்கெட் பால் கிரௌண்டு பண்ணுறோம், உள்ளே பார்த்தீங்கன்னா வாகிங் ஜாகிங் ட்ராக் எல்லாமே கொடுத்துருக்கோம், ஃபுட்பால் கிரௌண்டு பண்ணுறோம், இன்டோர் கிரிக்கெட் பார்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேட்டை விட்டு தாண்ட தேவையில்லை எங்கேயுமே. எதுவுமே சார், நீங்கள் அது போக உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ண போகணும்னாலும் நம்ம சைட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், உள்ளே மளிகை கடை எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அவ்வளோ வீடு உள்ள வருது, பெரிய கம்யூனிட்டி. இது டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நம்ம டவுன்ஷிப். டவுன்ஷிப், ஆமாம், கரெக்ட் தான். இந்த கண்டிப்பாக இந்த சைட்டுக்கு நம்ம டவுன்ஷிப்னு சொல்லலாம். இது டவுன்ஷிப் ப்ராஜெக்டே இதுங்க சார். அண்டு வில்லாஸே பார்க்குறப்போ எவ்வளோ சைட்ஸ் இருக்குங்க மொத்தமாக சார்? மொத்தம் 1350 பிளாட்ஸுங்க சார். 1350 பிளாட்ஸ், பெரிய கம்யூனிட்டி. ஒரு ஊர் நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. ஒரு ஊரின்னு சொல்லலாம் சார். ஊருங்கிறது 200-300 வீடு தாங்க. 1200-1300 சைட்டுங்க போது கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு 700-800 வீடுங்க. நம்ம ஊரே உருவாக்கிட்டீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து யோசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடு வந்தால் தான் அவங்க நாளைக்கு ரீசேல் பண்ணுறக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரீசேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத்தாக தான் இருக்கும். ரீசேல் பண்ணுறதுக்கு ஒரு லேண்ட் அப்ரிசியேஷன் அப்படின்றது இங்கே சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு அவர் பேசுகிறப்ப பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ மவுண்டைன், அந்த நீல்கிரீஸோட அந்த ஒரு சாரல் வந்துட்டு அப்படியே மேலே சும்மா செம்மையாக இருக்குது. ஷூட் எடுக்கிறப்பவே நீங்கள் இங்கே தான் ஸ்பாட்லேயே தான் இருப்பீங்களா? ஆமாம் சார், நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் தான் இருக்கும் இங்கே. ஓகே, ஏன் கேட்டேன் அப்படின்னா உங்களை நீங்களாம் கொடுத்து வச்சுவாங்க நல்லா, இந்த மாதிரி லொக்கேஷன்லேயே டெய்லியும் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ப்ராப்பர்ட்டி லக்கியஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், வாங்குறவங்க நிச்சயமாக வந்துட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகாக வீடெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்போ அந்த வியூவே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் இந்த லொக்கேஷனில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோடுங்கிறது ஒரு நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கிற இது. ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிட்டுருக்கு சொல்ல போனால். அந்தளவுக்கு வந்துட்டு அதில் நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த காஸ்ட்டில் பண்ணும்போது இன்னும் நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்குங்க சார். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் மெடோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே இருக்குங்க.
மெடோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போக பார்த்தீங்கன்னா எஸ்விஜிவி ஸ்கூல் இருக்குது, வித்ய விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே நம்ம காரமடையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இதே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்வி சைன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் சார் இங்கேருந்து, ரொம்பவே நியரஸ்ட் உங்களுக்கு. காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளேயே வருது சார். நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 300 வீடு இந்த இயர்க்குள்ளே வந்துடும் சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 வீடு ஃபேஸ் ஒன்ல பண்ணிட்டுருக்காங்க, ஒரு 80 வீடு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல போயிட்டுருக்கு. இதில் 150 வீடு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே குடி வந்துட்டாங்க, உள்ளே ஒரு 40-50 வீடு பக்கமாக குடி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இயர் பை இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 100-100 வீடு எச்ஐட்டே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அதுதான் நம்ம க்ரோத்துன்னு சொல்கிறோம். ரோடு ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடில் எந்த ப்ராஜெக்ட்லையும் இல்லை. அதே மாதிரி செகண்ட் மெயின் ரோடு 40 ஃபீட் ரோடு சார். கட் ரோடில் பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு 23 ஃபீட் ரோடில் பண்ணியிருக்கோம். ஓகே, இண்டிவிஜுவலாகவே பைப்லைன் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஒரு சைட்டுக்கு ஒரு பைப்லைன் கனெக்ஷன் இண்டிவிஜுவலாகவே கொடுக்குறோம். ஓகே, அது நீங்கள் மற்ற ஏரியா பார்க்கும்போது காரமடை இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் வாட்டர் அந்தளவுக்கு உங்களுக்கு சால்ட் இருக்காது. ஓகே, சால்ட் கண்ட்ரோல் அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரவே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம எல்லா ஃபெசிலிட்டி கொண்டு வர மாதிரியே உள்ளே ஒரு மேரேஜ் ஹால் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ் 3 இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் சார். அதே மாதிரி இபி எல்லாமே உள்ளே வந்துருச்சுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே கனெக்ஷன், எல்லா பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருவோம். ட்ரைனேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட்லேயே பண்ணியிருக்கோம். இப்போ இண்டிவிஜுவலாக வந்துட்டு சைட்டில் வந்துட்டு போர் போட்டுக்கணும் அப்படின்னாலும் அவங்க போட்டுக்கலாம் சார், தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நீங்கள் இங்கே முன்னாடி நம்ம கட்டின வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அங்கே போர் போடும் போதெல்லாம் 100 அடி 100 அடியிலே தண்ணி வந்துச்சுங்க. ஓ, நல்லா தாராளமாக போர் போட்டுக்கலாம், தண்ணி எல்லாம் நல்லாவே இருக்குது. அதான் கண்டிப்பாக, ஏன்னா ஸ்பாட்டு வந்து வீடியோலேயே சொல்லுவோம் எந்த அளவுக்கு விவசாய பூமி உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கனாலே பச்சை பசைன்னு இருக்கும், பியூர் செம்மன் பூமி. ஸோ தண்ணி அப்படி இவ்வளோ பேர் வீடு கட்டிட்டுருக்காங்க, நீங்கள் சுற்றி ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வீடுகள் உள்ளே இருக்காங்கன்னு. அதனால உங்களுக்கு கூட்டே போய் காட்டுறேன். ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டிடிசிபி அப்ரூவ் தானே நம்மளது இது? கண்டிப்பாக டிடிசிபி அப்ரூவ் சார், டிடிசிபி அப்ரூவ் தான். உங்களுக்கு ஃபுல் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பிளாட்டுக்கு மட்டுமே 75% லோன் பண்ணி தரோம், கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து போகிறோன்னா 90% லோன் பண்ணி தரோம். ஓகே, எந்த ப்ராப்ளம் இருக்காது சார், எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்க. சூப்பருங்க. சரிங்க, ஆனால் நம்ம வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு சைட்டு வந்துருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. எனக்குமே வந்து பிரைசிங் கேட்குறது எனக்கே பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துட்டு பிரைசிங்லேயும் ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுட்டிங்கன்னா அப்புறம் சார். சார், நம்ம இதே ப்ராஜெக்ட் நம்ம யூஸ்வலாக நம்ம ரோட்டுக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு 500 மீட்டர் அப்படி இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸே வேறிங். ஓகே, 10 லேக் எபோவ் தான் இருக்கும். ஓகே ஓகே, நம்ம ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்க்கு வரும்போது நம்ம ஒரு 5.75 கொடுத்துருக்கோம் சார். அதுலேருந்து நெகோஷியேட்டும் பண்ணி கொடுக்குறோம், கஸ்டமர்ஸ் அவங்களோட ரெக்கமெண்ட் அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம். 5,75,000 வந்துட்டு பர்சன்ட். ஆமாம் சார், ஆமாம். லோனு நாங்களே சப்போர்ட் பண்ணி எல்லா லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வித்தின் 6 டேஸ் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஓ, ப்ராசஸிங் வந்து 6 டேஸ்லேயே வரும். 6 டேஸில் பண்ணிக்கிறோம் சார். நம்ம கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 6 டேஸில் உங்களுக்கு லோனே சேங்ஷன் இருக்கும். உறுதியாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு லோன். எல்லா ப்ரொஃபைலுக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கேஷ் சேலரி, அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறவங்க, சிபில் இஷ்யூ இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். டெய்லி வேஜஸ் எல்லாத்துக்குமே லோன் பண்ணி கொடுக்குறோம் சார். பரவாயில்லைங்களே, ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் வந்துட்டு லேண்டுக்கு வேணும்னாலும் நமக்கு வந்துட்டு லோன் கிடைக்கும், வித் பில்டிங் கூட வேணும்னாலும் லோன் கிடைக்கும். ஆமாம் சார், பிளாட் பொறுத்தளவுக்கு நமக்கு 75% லோன் பண்ணி தருக்குறோம். ஓகே, அதாவது லோன் கொடுக்குறோம்னா நம்ம பேலன்ஸ் இன்ஷியல் அமௌண்ட் எவ்வளோ கொட்டோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம எம்டி பிளாட்டாக கொடுக்கும்போது நமக்கு ஒரு 3-4 லேக்ஸ் கையில் இருந்தால் போதும். அவங்க ரெக்கமெண்ட் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 சென்ட் சொல்கிறீங்க. அதான் அப்ராக்சிமேட் ஒரு 3-3.5 சென்ட் எடுக்கிறாங்க, கையில் ஒரு 3-4 லேக்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட போகிறாங்க, லேண்டு ப்ளஸ் பில்டிங் கூட சேர்த்து போகிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இதெல்லாமே கஸ்டமர்ஸ் கட்டிக்கிற வீடு தாங்க. எல்லாமே கஸ்டமர்ஸ் கட்டிருக்காங்க, ஃபுல்லாமே 90% லோன் பண்ணி கொடுத்ததாங்க. எல்லாமே 90%னா கையில் ஒரு 2-3 லேக்ஸ் இருந்தால் போதும் சார், மற்ற நம்ம லோனாகவே பண்ணி கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு அவங்க சேலரி ப்ரொஃபைல் எல்லாமே இப்போ அவங்களுக்கு குட்டாக இருக்குது, சிபில்லாகவே ஓகேனா அவங்களுக்கு இன்னும் கூட நம்மளால் லோன் பண்ணி கொடுக்க முடியும். நம்மளோட இதில் மேக்ஸிமம் என்னவோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்துருவீங்க. ஆ, கண்டிப்பாக சார், கண்டிப்பாங்க. நம்மளே ஒரு 6-7 பேங்க்கோ டை அப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க, அதனால எந்த இஷ்யூ இருக்காதுங்க. எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ், டோர் ஸ்டெப்லேயே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். பரவாயில்லைங்க. ஸோ ப்ரொஃபைல் வந்துட்டு எதுக்கு மேட்ச் ஆகுதோ, அதாவது நேஷனலைஸ்டு பேங்க் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஈஸியாக அதில் பண்ணிடலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆமாம் சார், ஆமாம். ஏன்னா இப்போ பேங்க் பொறுத்தளவுக்கு அவங்களோட மார்க்கெட் வேல்யூ நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, லைக் அவங்க நினச்சி இப்போ 5.75, அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. பரவாயில்லை, அதனால் நமக்கு லோன் 75% இன்னும் எக்ஸ்ட்ராவும் கூட கிடைக்கும் லோனு. இப்போ எனக்கு 15 லட்சம் எலிஜிபிள்னா என்னால் சைட்டோட இது வச்சு நம்ம ஒரு 16 லேக்ஸ் கூட அவங்ககிட்ட பேசி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பரவாயில்லைங்க. நீங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க, சப்போஸ் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரீங்க, ஜஸ்ட் நீங்கள் இப்படி சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 1/2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டெம்பிள் டவுன் சைட்டு வந்து பாருங்கள். ஏன்னா டெம்பிள் டவுன் சைட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே வியப்பாக இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இது, யாரும் மிஸ் பண்ண வேணாங்கிறது எங்களோட ரிக்வெஸ்ட். கண்டிப்பாங்க பிரதர். நீங்கள் அதாவது ஆனந்த் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பல இடத்துல நீங்கள் சைட்டு பார்த்துட்ருப்பீங்க. கோயம்புத்தூரில் வந்துட்டு
பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பார்த்துருப்பீங்க, பட் விலையை கேட்டோன்னா திரும்ப போயிருப்பீங்க, அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தோன்னா பாதியிலே திரும்பி போயிருப்பீங்க. பட் இந்த பக்கம் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இதுக்காகவே நீங்கள் வந்தீங்கனாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே விசிட் பண்ணிங்கன்னா என்னோடய லொக்கேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறது கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நானுமே வந்துட்டு நான் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே டவுன்ஷிப் அப்படின்றத கரெக்டாக சொல்லலாம். இந்த ஆனந்த் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்க மறந்துட்டுங்க சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்துட்டு நம்ம சொன்னோம்னா தான் வந்துட்டு நீங்கள் கட்டி தருவீங்களா, ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு கட்டி நீங்கள் ரெடி டு ஆக்குப்பை இந்த மாதிரி கான்செப்டில் ஏதாவது நம்ம வீடு இருக்கா சார்? எல்லா ஆப்ஷனும் நம்ம இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுனா நம்ம 5 to 6 months நம்ம கட்டியும் கொடுக்குறோம். ஓகே, கட்டின வீடு எனக்கு ரெடியாக தான் இப்போ வேணும் அப்படின்னா நம்ம கட்டின வீடு ரெடியாகவே இருக்குங்க. மொத்தம் ஒரு 10 வீடு நம்மகிட்டே சேலுக்கே இருக்குது. டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் எல்லா இதுலேயும் நம்ம சேலுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டபுள் பெட்ரூம் ரெடியாகவே இருக்குங்க, ட்ரிபிள் பெட்ரூம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டி தர மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 18 lakh ரூபாய்க்கு கட்டி கொடுத்துறோம். ஒரு 26 lakhs டபுள் பெட்ரூம் பண்ணி கொடுக்குறோம், 32 lakhs பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஒரு மினிமம் ஒரு 45 lakhs இருந்தால் ட்ரிபிள் பெட்ரூம் பண்ணி கொடுத்துறோம். அப்போ நீங்கள் கட்டின வீடு ரெடியாக கேட்டிங்கன்னா இன்டீரியரோட ஃபுல் ஃபினிஷ் பண்ண ஒரு வீடு ரெடியாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு கூடி வரலாங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், நீங்களும் ஷூட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமா கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரியும் யோசிப்பாங்க, டக்குன்னு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் சார், கட்டின வீட்டுக்கு நம்ம லோன் கட்டின வீட்டுக்கு ஃபுல் லோனே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் லோன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருந்த போதும் பேலன்ஸ் நம்ம லோன் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாங்க, பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட்டும் இருக்குது. ஆமாம், எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ப்ரொஃபைலை பொறுத்து தான், ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே. ஆமாம் சார், ஆமாம். இப்போ எனக்கு எந்த லோன் இல்லை, எனக்கு சேலரி எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு இது, எனக்கு லோன் இருக்குது, எனக்கு லோன் பண்ண முடியுமா டவுட் இருக்குன்னா டவுட்டே வேணால் லோன் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள், இங்கே நீங்கள் சைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் ஸ்பாட்லேயே. கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் ஸ்டாஃபே வச்சு பேசி உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே பண்ணி கொடுக்குறோம், அன்றைக்கே கன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டுங்க, உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். சரிங்க அண்ணன், நமக்காக வந்துட்டு மலையிலையும் வந்துட்டு நமக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னும் பேசியிருக்கீங்க பொறுமையாக. ஓகே சார், நீங்கள் எங்கள் சைட்டுக்கு வந்ததே பெரிய. நான் ரொம்ப நாளாக வந்துட்டு கேள்விப்பட்டுட்டே இருந்தேன் டெம்பிள் டவுன் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க வீடியோவில். சரி, நம்மளும் நம்ம சேனலில் காமிக்கணும் அப்படின்றது தான். ஓகே, நேரில் வந்துட்டேன். ஓகே சார், நம்ம வியூவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய என்கொயரி பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். அது சொல்லுங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் காட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே, ஸோ உங்கள் நேம் வந்துட்டு ஆனந்த் தானே? ஆனந்த்குமார். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க அப்படியே சார். 9945709 86. ஓகே, இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் இங்கே சைட்டில் தான் அவைலபிளாக இருப்பீங்க. 24 9:00 ஈவினிங் 8:00 வரைக்கும் இருப்போம். ரைட். ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டால் ஷேர் பண்ணிவிடலாம். அதான் அஃபிஷியல் டைம், அந்த டைமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஆனந்த் வந்து அட்டன் பண்ணுவாப்பில். அப்படி உங்களுக்கு லொக்கேஷன் கன்ஃபியூஷாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பள்ளி ரோடு வந்து ரீச் ஆகிட்டு, அதாவது காரமடை ரீச் ஆகிட்டு கூட, காரமடை ரீச் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு கால் பண்ணால் கால் பண்ணால் கூட லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவீங்க. ஆமாம் சார், ரைட்டுங்க. காரமடை வந்து ஆல்மோஸ்ட் டெம்பிள் டவுன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரீச்சுங்க. டெம்பிள் டவுன் கேட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்லுறேன், நீங்கள் ஊட்டி பீப்புள்ஸ் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டெம்பிள் டவுன் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வரவங்களே டெம்பிள் டவுனுங்கிற எங்களுக்கு ஒரு 6 months முன்னாடியே தெரியுங்க. இப்போ எல்லாமே நல்லாவே க்ரோத் ஆகிட்டு வருதுன்னு அவங்க அப்படி வந்தே வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 1600 1400 சைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புக்கிங். ஆமாம் சார், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இவ்வளோ அம்யூனிட்டிஸோட நம்மளுக்கு இந்த காஸ்ட்டில் கிடைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்காமல் வாங்குவாங்க. சரிங்க ஆனந்த், ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்களோட டைம் இல்லை. சரி சார், ஓகே ஓகே. இதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம் சார். அப்கமிங் லான்ச் பண்ண போகிறோம். இதுவே ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அதனால் நமக்கு ஆல்மோஸ்ட் 1 டே தான் இருக்கும், நாங்களும் இங்கே தான் இருப்போம். ஓகேங்க அண்ணன், தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், தேங்க்யூ சார்.